யா வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா ரெண்டு விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஷேர் பண்ணனும் அது எது மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணனும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ செகண்ட் திங் வந்து டேர்ம் டூ ஓட மேக்ஸ் கிளாஸ் வந்து நம்மளது எப்போ ஆரம்பிக்க போகுது ஸோ இப்போ டேர்ம் ஒன் எக்ஸாம்ஸ் வந்து ஃபுல்லாகவே மேக்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சாம்பிள் பேப்பர் டென் சாம்பிள் பேப்பர் எழுதியாச்சு ஸோ டோட்டலாக வந்து டென் டேர்ஸ் அவங்க படிக்கிறதுக்கு விட்டாச்சு ஸோ அடுத்து டேம் டூ ஓட எக்ஸாம் எப்போ கிளாஸஸ் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷீட் ஸோ ஷீட் உங்களுக்கு இது மாதிரி தான் எக்ஸாமில் கொடுப்பாங்க ஸோ இப்போ இதில் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ரோல் நம்பர் நீ டிஜிட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் டேட் அண்ட் டே ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் நம்பர் அண்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் அண்ட் நேம் கேண்டிடேட்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் ஸ்கூல் கோட் அண்ட் நேம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ப்ரிண்டட்ல இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள் ஸோ இப்போ இந்த இடத்துல ரோல் நம்பர் டிஜிட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் டே அண்ட் டேட் சென்டர் நம்பர் சப்ஜெக்ட் நேம் கேண்டிடேட்ஸ் நம்பர் ஃபாதர் நேம் ஸ்கூல் இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே டைப் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற ரோல் நம்பர்ஸ் வேர்ட்ஸு இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கரெக்டானு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐ கன்ஃபார்ம் தட் ஆல் த பர்டிகுலர்ஸ் கிவன் எபோவ் ஆர் கரெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் நாம் பெனில் எழுதணும் ஐ கன்ஃபார்ம் தட் ஆல் தர்ட்டிகுலர் கிவன் ஆர் எபோவ் ஆர் கரெக்ட் அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்மளோட சைன் பண்ணணும் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே இது மாதிரி எழுதிட்டு அவங்களோட சைனிங்கே பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு திங் என்னென்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே இங்கே கிளியராக இருக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுறீங்க ஏற்கனவே டைப் காப்பில் தான் வந்திருக்கும் ஸோ அந்த டைப்பிட்ட ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணுறீங்க அதை செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இ கன்ஃபார்ம் திட் ஆல் த பர்ட்டிகுலர்ஸ் கிவன் எபோ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் சிக்னேச்சர் இன் ரன்னிங் ஹேண்ட் ரன்னிங் ஹேண்டில் சைன் பண்ணணும் பேர் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ரன்னிங் ஏண்டில் ஒரு சைன் பண்ணுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் இது நீங்கள் பண்ணுற வேண்டியது செகண்டு அடுத்து இங்கே ஓஎம்ஆர் நம்பருன்றது உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க அந்த கொஷின் பேப்பர் இருக்கிற நம்பர் இங்கே எழுதணும் அதை வந்து இன்விஜிலேட்டர் வரவங்க வந்து செக் பண்ணிப்பாங்க அதே மாதிரி ரைட் கோட் ஆன் த கொஷின் பேப்பர் கோட் கொஷின் பேப்பர் கோடு வந்து ஒவ்வொன்றத்துக்கு கொடுக்கும் செட் ஏ செட் பி செட் சி செட் டி அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கொஷின் பேப்பர் கோட் இருக்கும் அந்த கொஷின் பேப்பர் கோட் நீங்கள் இங்கே எழுதணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் நம்பர் ஓஎம்ஆர் நம்பர் ஏற்கனவே இருக்கும் அடுத்து கொஷின் பேப்பர் கோடு அந்த கொஷின் பேப்பரில் மேலே டைப் ஆகிருக்கும் அந்த கோடு அதை இங்கே எழுதணும் செகண்டு என்னென்னலாம் கரெக்ட் வேஸ் எது இதெல்லாம் ராங் வேஸ் அப்படின்னு நீங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று டிக் பண்ணிவிட்டு இன்னொன்று ராங் பண்ணுறது அந்த ஷேடிங் பண்ணிவிட்டு அது மேலே டிக் பண்ணுறது ராங் பண்ணுறது பண்ணக்கூடாது ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணுறது பண்ணக்கூடாது அடுத்து என்ன பண்ணது ஒன்று ஷேட் பண்ணிவிட்டு ஒன்று டிக் பண்ணுறது பண்ணக்கூடாது அதே மாதிரி ஷேடிங் வந்து கிளியராக இருக்கணும் பாதி பாதியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி இங்கே ஷேட் பண்ணிவிட்டு இங்கே தப்புலாம் போடக்கூடாது அதே மாதிரி இதுவும் இப்படி தப்பு போடக்கூடாது பாதி ஷேடிங் பண்ணக்கூடாது ஒன்று பாதி ஷேடிங் பண்ணிவிட்டு இன்னொன்று ஃபுல் ஷேடிங் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஷேடிங்கில் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே ஷேடிங் நம்ம எப்போ இருக்குது ஒரே ஒரு இடத்துல மட்டும் கரெக்டாக ஷேடிங் இருக்குது மாதிரி இங்கே பாருங்கள் ஃபுல் ஷேடிங் இங்கே மட்டும் ஸோ இங்கே ஃபுல் ஷேடிங் ஸோ ஃபுல் ஷேடிங் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் க்ளியாக ஃபுல் ஷேடிங் இருக்கணும் அதே மாதிரி ஷேடிங் ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களுக்கு எதில் தான் இருக்கணும் ப்ளூ ஆர் பால் பிளாக் பால் பாயிண்ட் பென் கண்டிப்பாக எதில் தான் இருக்கணும் பெனில் தான் இருக்கணும் பென்சிலில் பண்ணக்கூடாது ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் பண்ணணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் மேலே இருக்கிறது இப்போது இதில் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மொத்தம் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸ்க்கே சொல்கிறேன் இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் செக்ஷன் ஏல டுவெண்ட்டி கொஷின் செக்ஷன் பில டுவெண்ட்டி கொஷின் செக்ஷன் சி கே ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கொஷின்ஸ் இருக்கும் அப்போ செக்ஷன் இயல் டுவெண்ட்டி கொஷின்ஸில் நம்ம என்ன பண்ணணும் எனி சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் மட்டும் நம்ம அட்டன் பண்ணணும் ரிமைனிங் ஃபோர் கொஷின்ஸ் நம்ம எழுத விலை இப்போ எனி சிக்ஸ்டீன் கொஷின்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன் டூ டென் கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடுறேன் அடுத்து லெவன் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் செவன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஸோ டென் கொஷின் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஓகே இந்த சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் மட்டும் நான் இப்போ அட்டன் பண்ணுறேன் அப்போ சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் மட்டும் நான் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னு பாருங்கள் ஸோ நான் நான் இங்கே பென்சிலில் ஷேட் பண்ணுறேன் இன்னும் அது வேறு ஒருத்தது பட் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது பெனில் தான் ஷேட் பண்ணணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டென் கொஷின்ஸ் என்ன பண்ணிடுறேன் ஃபுல்லாக கரெக்டாக எல்லாமே ஷேட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ஸோ இதில் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேடிங் முடிச்சிருங்க ஸோ ஷேடிங் ஒரு ஒரு கொஷின் படிச்சுட்டு படிச்சுட்டு ஷேடிங் அடுத்து ஷேடிங் ஒன்று ஒன்றா ஷேடிங் பண்ணிட்டு வந்துடுங்க அப்புறம் ஷேட் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன எழுதணும் இங்கே என்ன ஷேட் பண்ணுறீங்களோ அதோட ஆப்ஷனை கண்டிப்பாக பாக்ஸில் எழுதணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாக்ஸில் எழுதாது ஓகே ஸோ ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடணும் அதோட ஆப்ஷனை பாக்ஸில் எழுதிடணும் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டென் கொஸ்டின் நான் ஷேர் பண்ணிடுறேன் அதே மாதிரி பாக்ஸ்லையும் எழுதிடுறேன் இங்கே பண்ணிருக்காங்க பாருங்கள் ஸோ ஷேர் பண்ணிடணும் அது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு சைட் பை சைட் பாக்ஸில் எழுதிடணும் கண்டிப்பாக ஓகே ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள் லெவன் தேர்ட்டீன் ஃபிஃப்டின் செவன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஸோ நெக்ஸ்ட் இப்போ லெவன்த்து கொஸ்டின் இங்கே இருக்குது ஸோ லெவன் அடுத்து தேர்ட்டீன் சாரி தேர்ட்டீன் ஸோ தேர்ட்டீன்த் கொஷின் ஸோ இந்த இடத்துல நானே வாங்க பண்ணிட்டேன் டுவெல்த்து கொஷின் கிடையாது ஸோ லெவன் தேர்ட்டீன் ஓகே ஸோ லெவன் ஸோ தேர்ட்டீன் ஸோ அடுத்து ஃபிஃப்டீன் ஸோ செவன்டீன் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு நைன்டீன் அடுத்து ட்வெண்ட்டி இப்போ இந்த ஆறு கொஷின் நான் ஷேர் பண்ணுறேன் பெனில் தான் ஷேர் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணதோட ஆன்சர் எங்கே பண்ணணும் இங்கே எழுதணும் ஏ அதே மாதிரி இந்த ஷேர் பண்ண ஆன்சர் சி இந்த ஷேர் பண்ண ஆன்சர் ஏ அடுத்து இங்கே என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் ஏ இங்கே என்ன ஷேட் பண்ணியிருக்கேன் இங்கே என்ன ஷேட் பண்ணியிருக்கேன் டி ஓகே ஸோ இப்படி தான் ஃபில் பண்ணணும் அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பென்ட்லேயே கூட போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ ஷேட் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர்ஸ் எழுதணும் சரிங்களா அடுத்த இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா நீங்கள் எந்தெந்த கொஷின் எழுதலை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டென் கொஷின்ஸ் முடிச்சிட்டேன் இந்த இடத்துல டுவெல்த்து கொஷின் நான் எழுதலை அப்போ இந்த டுவெல்த்து கொஷின் எழுதலை அப்படின்னா ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் டார்க் அண்ட் ஒன்லி சர்க்கிள் ஃபார் question and write the answer in the box write correct option ஆப்ஷன் டார்க் அண்ட் சர்க்கிள் இஃப் கொஷின் நாட் attempted நாட் அட்டெம்ட் இருக்கிறத ரைட் சைடில் ஷேட் பண்ணும் இப்போ நான் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஷேட் பண்ணும் நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் நான் பண்ணல இந்த இடத்துல ஷேர்ட் பண்ணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த் கொஷின் அட்டென்ட் பண்ணல ஸோ இங்கே ஷேர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு எயிட்டீன்த் கொஷின் அட்டென்ட் பண்ணல ஸோ இங்கே ஷேர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு நைன்டீன்த் கொஸ்டின் எழுதிட்டேன் இப்போ நாலு கொஸ்டின் நான் ஷேர்ட் பண்ணல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அப்போ நாலு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணதுனால நாலு கொஷினை என்ன பண்ணணும் ரைட் சைடில் இருக்கிறத ஷேட் பண்ணும் எந்தெந்த கொஷின் எழுதியிருக்கணும் என்ன பண்ணும் கரெக்டாக இங்கே ஷேட் பண்ணிவிட்டு அதோட ஆப்ஷனை எழுதிடணும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இடத்துல தான் ஏன்னா இது உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கும் இங்கே எழுதிட்டு சைன் பண்ணிடுவீங்க அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இந்த இடத்துல கொஷின் பேப்பர் கோடு அந்த நம்பர் எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து எந்தெந்த கொஷின் எழுதுறீங்களோ அதை கரெக்டாக ஷேட் பண்ணும் அடுத்த இம்பார்டன் திங் கண்டிப்பாக அதுக்கு நேராக என்ன பண்ணணும் பாக்ஸில் எழுதணும் அதே மாதிரி இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஷின் எழுதுலையோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரைட் சைடில் ஷேட் பண்ணணும் சரிங்களா இதே மாதிரி செக்ஷன் ஏக்கு தனியாக செக்ஷன் பிக்கு தனியாக செக்ஷன் சிக்கு தனியாக எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க ரொம்ப இம்பார்ட்டன் திங் ஷேடிங் தான் அதில் சரிங்களா அதே மாதிரி கூட ஒரு ரஃப் ஷீட் இருக்கும் அந்த ரஃப் ஷீட் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேயே தான் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் கொஷின் பேப்பர் மட்டும் தான் நீங்கள் எடுத்து வர மாதிரி இருக்கும் ரஃப்ஷீட்ஸ் டோட்டலாக ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன இங்கே இருக்குது அப்படின்னா அது டோட்டல் கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இன்விஜிலேட்டர் சாரி உங்களோட ஸ்டாஃப் வந்து அதை கரெக்ட் பண்ணி அது ஒரு மார்க் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதை கரெக்ட் ஸோ ஃபைனலாக இப்போ என்னது இன்விஜிலேட்டர் இன்விஜிலேட்டர் வந்து யார் அங்கே இன்விஜிலேட்டர் டியூட்டிங் வராங்களோ அவங்களோட சிக்னேச்சர் அவங்களுக்கு தனியாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அது ஒரு ஒரு ஸ்டாஃப்க்கு அந்த ஸ்டாஃபோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இங்கே இருக்கும் இங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி தாங்க ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் இது எல்லாமே ஃபில் ஆயிருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது கரெக்டாக இது மாதிரி பண்ணணும் ரைட்டாக இருக்கிறது மட்டும் கரெக்டாக ஷேட் பண்ணி கண்டிப்பாக ஸ்கொயர் பாக்ஸில் எழுதணும் இன்கேஸ் நான் ஷேட் மட்டும் பண்ணிடுறேன் ஸ்கொயர் பாக்ஸில் எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க் கிடையாது ஸ்கொயர் பாக்ஸில் கண்டிப்பாக ஆப்ஷனையும் ஆப்ஷன்ஸையும் எழுதினா மட்டும் தான் மார்க் ஓகே ஸோ ஒன் கொஷின் ஆர் டூ கொஷின் ஒன் ஆர் டூ கொஷின் வந்து நான் ஷேட் ஷேட் பண்ணாமல் பாக்ஸில் மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலான்னு போர்டில் சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஷேட் பண்ணல பட் ஆன்சர் வந்து ஏன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒன் ஆர் டூ கொஷின்ஸ்க்கு ஒன் கொஷின்ஸ் ஆர் டூ கொஷின்ஸ் மற்றபடி எல்லாமே கண்டிப்பாக ஷேட் பண்ணிருங்க பட் இந்த இடத்துல ஷேட் பண்ணலன்னா கூட உங்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸு கண்டிப்பாக பாக்ஸில் எழுதுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ கண்டிப்பாக பாக்ஸில் எழுதுறது கரெக்டாக எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ அடுத்த இம்பார்ட்டன் திங் வந்து நான் இப்போ இந்த இடத்துல இந்த கொஷின் வந்து ஷேட் பண்ணிவிட்டேன் ஆப்ஷன் சி ஓகே பட் எனக்கு திருப்பி செக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு தப்புன்னு தெரியுது அப்போ தப்புன்னு தெரியும் போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் இந்த இடத்துல திருப்பி பி ஷேட் பண்ணிக்கோங்க பி ஷேர் பண்ணிவிட்டு ஆனால் இங்கே எழுதும்போது என்ன எழுதணும் பி தான் எழுதணும் நீங்கள் இந்த இடத்துல சி பி ரெண்டுமே ஷேர் பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது பட் இந்த இடத்துல என்ன எழுதுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ அப்போ இந்த பாக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இங்கே என்ன ஷேர் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு திங்கு இங்கே ஷேர் பண்ண தப்பானாலும் பரவாயில்ல ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் பாக்ஸில் எழுதும்போது அதை கரெக்டாக எழுதணும் ஓகே ஸோ இதெல்லாம் டோட்டல் கரெக்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாஃப்ஸ் பார்த்துப்பாங்க இதுதான் இந்த ஷீட்டோட டோட்டல் திங் ரொம்ப ஈஸியான திங் தான் ஸோ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைவ் காப்பீஸ் எடுத்து நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எந்த பதட்டமும் இருக்காது ஓகே ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்மளோட மேக்ஸ் டேர்ம் டூவோட ஆன்லைன் கிளாஸஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் ஸோ டிசம்பர் லெவன் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடியும் சாட்டர்டே ஸோ டிசம்பர் தேர்ட்டீன்லேருந்து நம்மளது டேர்ம் டூ மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஸோ எப்போ வரைக்கும் கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு மார்ச் ஃபிஃப்டீன் டோட்டல் த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன் டிசம்பர் தேர்ட்டீன்லேருந்து மார்ச் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஸோ மொத்தம் நம்ம பார்க்க போகிற யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா செவன் யூனிட்ஸ் ஸோ செவன் யூனிட்ஸ் கண்டிப்பாக டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் டூ மந்த்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் டூ மந்த்ஸ் டு டூ மீன்ஸ் எயிட் வீக்ஸ் டூ நைன் வீக்ஸ் அதிகபட்சம் அதிகபட்சம் நைன் வீக்ஸ் கண்டிப்பாக இன்கேஸ் ஏதாவது ஹாலிடேஸ் அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டென் மந்த்ஸ் தட் மீன்ஸ் டூ மந்த்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் மட்டும் இருக்கும் தட் மீன்ஸ் எயிட் வீக்ஸ் டு டென் வீக்ஸ் வரைக்கும் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம டேர்ம் அண்ட் எக்ஸாமுக்கு டூ டூ யூனிட்ஸ் டெஸ்ட் தனியாக ஃபோர் யூனிட்ஸ் தனியாக எயிட் யூனிட்ஸ் மட்டும் தட் மீன்ஸ் ஃபுல் சாம்பிள் பேப்பர் மட்டும் ஒரு டென் சாம்பிள் பேப்பர் அதே மாதிரி இப்போ இங்கே நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் லாஸ்ட் இப்போ டூ அண்ட் ஆஃப் மூத்ஸ் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் என்ன பண்ணுவீங்கன்னா டென் சாம்பிள் பேப்பர்ஸ் செல்வீங்க ஒரு ஒரு நாளைக்கு காலையில் நான் சாம்பிள் பேப்பர் குரூப்பில் சென்ட் பண்ணுவேன் அது நீங்கள் எனக்கு எக்ஸாம் எழுதி அனுப்பினீங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களோட மார்க்ஸ் சென்ட் பண்ணிவிட்டு அதை என்னென்ன மிஸ்டேக்ஸ் என்னென்ன டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக எயிட் செவன் யூனிட்ஸ் வந்து டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிதி ஃபிஃப்டின் டேஸ் டென் சாம்பிள் பேப்பர் சேம் பப்ளிக் எக்ஸாம் பேட்டனில் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் இப்படிதான் டேர்ம் ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ க்ளாஸஸ் ஃபுல்லாக முடிஞ்சு டேர்ம் டூவோட க்ளாஸஸ் ஆரம்பிக்கிறது டிசம்பர் தேர்ட்டின்லேருந்து ஆரம்பிக்கிறது ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தம்மையில் நம்பருக்கும் இருக்கும் ஸோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ எயிட் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ டிலே பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே டேர்ம் ஒன் எக்ஸாம்ஷன் நடுவில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சஃபர் ஆனாங்க ஸோ டேர்ம் டூவில் பிகினிங்லேருந்தே வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து டூ 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 அண்ட் ஆஃப் மந்த்ஸாக இருக்குது ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது ஸோ க்ளாஸஸ் பிகினிங்லேருந்தே ஆரம்பித்து நீங்கள் ஸ்பீடாக போனால் மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும் ஓகே ஸோ டேர்ம் அண்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் டேர்ம் டு எக்ஸாமுக்கு நான் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூப்பா